வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 த ஹிந்து ரிலீஜியன்ஸ் அண்டு சேட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்னு எடுத்திங்கன்னா 19,500 to 62,000 ரூபாய் இதோட பேசிக் ஸ்கேலு. ஒவ்வொரு இன வகுப்பு படியும் இதில் வந்து என்னென்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த கேஸ்டாக இருந்தாலும் மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 கம்பல்சரி. இதில் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க, விடோஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வரையில் எக்ஸாம் எழுதிக்கலாம். எம்பிசி பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா 37. இதை தவிர வேறு என்ன கேட்டகரியில் வந்தாலும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 இருக்கணும், சரிங்களா? இது கோவிட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இயர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்க கேட்டகரியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 53 வரலும். என்னென்ன என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன இன வகுப்புன்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 53, சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் இதில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க, அழகாக உள்ளே போயிடலாம். ரொம்ப 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 ஈஸியான சிலபஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இந்த அறநிலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸு, ஈஸியாக படிச்சுட்டு உள்ளே போகக்கூடியதான். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு வந்து பேசிக் சிலபஸ் தாங்க அப்படிங்கிறப்ப ஈஸியாக படிக்க முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கணும். அதே மாதிரி தமிழ் புலவர், சரிங்களா? இது சம்மந்தமான ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்குங்க. பேப்பர் 1 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 கேள்விங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? இதுலேயே வந்து உங்களுக்கு என்னாச்சு 100 கேள்வி ஆயிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷுங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸு, சரிங்களா? செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்து மதம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா 100 கொஷின்ஸு, சரிங்களா? சைவமும் வைணவமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின். எஸ்எஸ்எல்சி தான், நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3rd வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் படிப்பீங்க, இதில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் பேசிக் வந்து 10th லெவல் இருக்கிறனால எல்லாமே 10th லெவல்லையே நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? இதில் 3 எக்ஸாமு, ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 1.5 சரிங்களா? 300 மார்க்குங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க. 80 இன்டர்வியூ லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துட்டாங்க. அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 204, சரிங்களா? அதாவது நீங்கள் இன்டர்வியூ லெவலுக்கு போகிறதுக்குங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரிக்கு வந்து 272, சரிங்களா? ஆனால் நம்ம எப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஈஸியாக உள்ளே போகலாம். ஏன்னா இது எஸ்எஸ்எல்சி தான், 10th தரம் தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லாவே பண்ணிட முடியும், ஈஸியாகவும் நீங்கள் உள்ளே போக முடியும், சரிங்களா? அது அதே மாதிரி இதுக்கு உண்டான சிலபஸும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அறநிலைத்துறை வந்து நம்ம படித்த ஒரு நம்ம லைஃப்பில் அடிக்கடி நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி எல்லாருமே எந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கனாலும் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து இந்து மதம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ் சீரியல்ஸ்லாம் நிறைய நம்ம பார்ப்போம். அதில் வந்து என்ன மாதிரி வருது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணாவே ஈஸியாக நீங்கள் உள்ளே போகக்கூடிய அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கேலு, தரமும் வந்து 10th தரம் தான் அப்படிங்கிறப்ப ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 1x1 இனிமேல் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அது சம்மந்தமாக கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூஸில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று அப்டேட் போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில், அதுவும் கூட நாங்கள் ஒரு அப்டேட் போடுறோம். பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட யூடியூப் சேனலில் தெரிவிங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம்.